ஹலோ டியர்ஸ், எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில், இந்த ஆடியோவில் நீங்கள் கேட்க போகிறது ப்ரெக்னென்ட் ஆன, அதாவது மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ப்ரெக்னென்ட் ஆன ஒரு சிஸ்டரோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி. அவங்களே பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி எடுத்தாங்க, நேச்சுரலாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதை எவ்வளோ ரொம்ப மன வலிமையோடு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஹோப் கொடுத்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெக்கார்டடாக பேசி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயங்கள்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அவங்க பேசுனதை கேட்டு எனக்கே ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் கேட்டுட்டு எனக்கே ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. இது ரெக்கார்ட் பண்ணி அவங்க அனுப்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இதை போஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ஏன்னா ரொம்ப பர்சனலாக கொஞ்சம் ரொம்ப எமோஷனாக அனுப்பிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஓகே, நிறைய பேர் ஒரு குழப்பத்தில், நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்கல்ல. அந்த ஆடியோ கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹோப் கிடைக்கும். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்வின் பேபி, ஒரு பாய் ஒரு கேர்ள் ரெண்டு பேபி வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அவங்க ரொம்ப ரொம்ப வந்து டச்சிங்காக பேசி அனுப்பியிருந்தாங்க. அதை கண்டிப்பாக நீங்களும் கேளுங்க. என்ன ஆனாலும் ஹோப்பை வந்து விட்டுறவே கூடாது, என்ன ஆனாலும் ஹோப்பை வந்து விடவே செய்யாதீங்க. தயவு செஞ்சு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு அப்படின்லாம் நிறைய பேர் புலம்புறீங்க, அதெல்லாம் கூடவே கூடாது. இந்த ஆடியோ வந்து கண்டிப்பாக எண்டு வரைக்கும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹோப் கிடைக்கும். வணக்கம் ஸ்ரீ அக்கா, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாகவே பேசணும்னு நினச்சேன். பட் வந்து நான் வந்து மெயில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். எப்படி இருக்கீங்க அண்ணா பசங்க, நீங்கள் நல்லாயிருக்கீங்களா? என் லைஃப்பில் ஸ்டேக்க ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன். 6 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடவுள் வந்து எனக்கு குழந்தை கொடுத்தாரு. 5 இயர்ஸில் நான் ஒரு கன்சீவ் ஆனேன். பட் வந்து அந்த குழந்தை நிற்கலை. கடவுள் வந்தது எனக்கானது இல்லைன்னு எடுத்துக்கிட்டார். அதுதான் என் லைஃப்பில் எனக்கு விழுந்த பெரிய அடி. அதுக்கப்புறம் மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளானேன். நிறைய வாட்டி துபாய் போய் என்னால் கன்சீவாக முடியல. அப்போ லாஸ்ட் இயர் துபாய் போனப்போ தான் கன்சீவ் ஆனேன். பட் அதுவுமே என்ன எனக்கு நிற்கலை. அப்புறம் தான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஃபாலோ பண்ணி எல்லாமே என்னால் பண்ண முடியாட்டாலும், நீங்கள் சொன்னீங்க ஒரு வீடியோவில், எல்லாமே எல்லாராலையும் பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்களை நம்மளோட லைஃப்பில் மாற்றிக்கிட்டால் நிச்சயம் வந்து நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்னால் ஆனதை பண்ண ஆரம்பித்தேன் ஸ்ரீ அக்கா. பண்ண உங்களை ஒரு மோட்டிவேட்டராக எடுத்துக்கிட்டேன் என் லைஃப்பில். அப்போது என்னால் முடியும்னு நான் நினச்சி பார்க்கல. பட் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. எல்லாமே பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணி அதில் சக்ஸஸ் ஆனால் கூட சந்தோஷம் தானே. நம்ம எடுக்கிற முயற்சிக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு நினச்சி தான். கடவுள் வந்து எப்போவுமே நேராக வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார், மனுஷங்க ரூபத்தில் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச, தேடி 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 எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் நீங்கள். இருட்டில் கிடைச்ச வெளிச்சம் தான் நீங்கள். அப்போது உங்கள் வீடியோஸ் பார்த்து ஃபாலோ பண்ணேன், பாதாம் சாப்பிட்டேன், தென் வந்து லெக் அப் தி வால் பொசிஷன் பண்ணேன், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி 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 என் லைஃப்பில் ஏமாந்துட்டேன், நிறைய ஏமாந்துட்டேன். என்னால் வந்து எதையுமே இது பண்ண முடியாது. ஏமாண்டது என்னால் சொல்லப்போனால் தாங்கிக்கவே முடியாது. அப்படி நான் வந்து மனதளவில் ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாகி, ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி அப்படி ஆகிட்டேன். அப்புறம் தான் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். கடவுளே கடவுளே கடவுளே, யாரெல்லாம் நீ லைஃப்பை கொண்டு போனேன், ஏ அதாவது ஒரு நிமிஷத்தையும் கொண்டு போனேன். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை 6 இயர்ஸ்னால் அவன் பார்த்துக்கோங்க. என்னோடய ஜேர்னி வந்து இந்த மெடிக்கல் ஜேர்னி வந்து நான் கன்சீவ் ஆனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பித்த ஜேர்னி வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 6 மந்தில் ஆரம்பித்தேன். 6 மந்தில் ஸ்டார்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் மாறி 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 மாறி, இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எதுவுமே ஹோம் ரெமெடியெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்படியே பண்ணி ஒரு தடவைக்கு மேலே என்னால் முடியலை. ஏன்னா என் உடம்பு வந்து எதுவுமே ஏற்றுக்காமல் ஆயிடுச்சு. நிறைய இன்ஜெக்ஷன், நிறைய டேப்லெட்டு, ஒரே ஃபாலிகுலர் ஸ்டடி, இன்ஜெக்ஷன் போட ஃபாலிகுலர் ஸ்டடி இன்ஜெக்ஷன் போட, இப்படியே தான் என் லைஃப்பு போய்கிட்டே இருந்துச்சு. என்னடா நமக்குன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு கட்டத்தில் நமக்கு அவ்வளோதானா அப்படின்லாம் நினச்சேன். அப்புறம் எனக்கு மனசுக்குள்ளே நம்பிக்கை கொடுத்தது உங்கள் வீடியோஸ் தான்.
ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன். கடைசியாக வந்து நான் எந்த டாக்டர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேனோ அதே டாக்டர்கிட்ட வந்து நின்றுட்டேன். ஆண்டவங்கிறது ஒருத்தந்தான், எங்கேயுமே ஒரே ஒரு ஆண்டவன் தான். எந்த நம்ம எத்தனை ஹாஸ்பிட்டல் மாறினாலும் ஒரே ஒரு ஆண்டவன் தான், அதனால் நமக்கு எப்பவுமே அவன் துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கேருந்து என்னோடய ஜேர்னியை ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி 6 மந்தில் 17 வயசில் கல்யாணம் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக லைஃப் போச்சு. பட் குழந்தை இல்லைன்றது தான் ஒரு பெரிய கஷ்டம். எங்கே ஸ்டார்ட் பண்ணினோ அங்கேயே வந்து நின்றுட்டேன். அவங்கக்கிட்ட தான் காமிச்சு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி சில ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது, தென் வந்து வாக்கிங் போகிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணி இப்போ எனக்கு கடவுளோட புண்ணியத்தில் இருக்கிற ட்வின் பேபிஸ், ஒன்று ஆம்பளை குழந்தை ஒன்று பொன் குழந்தை. அலம்துலில்லா, அதை நினச்சி பார்க்கல. எனக்கு இப்போ சொன்னாலுமே எனக்கு வந்து கண்ணீர் தான் வரும். ஏன்னா நல்ல தாய்மை அடைய முடியுமா அப்படின்னு நான் ஒரு கட்டத்தில் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதனால் வந்து நான் அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சேங்கிறது எனக்கே தெரியலை. கடவுள் படைச்ச எல்லாராலையும் தாய்மை அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கையை விட நம்மளால் முடியுமா அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து எதை சொல்கிறேன்ல, இருட்டில் கிடச்ச வெளிச்சம் தான் எனக்கு அந்த ஸ்ரீ அக்கா. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆகிட்டேன். ஒரு ஒரு தடவை நான் கேள்வி கேட்கும் போதும் அந்த அக்கா சலீக்காவும் எனக்கு பதில் சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. இப்போது உங்களால் உங்கள் மூலமாக கடவுள் எனக்கு 2 குழந்தைகளும் கொடுத்துட்டாரு. 6 இயர்ஸுங்கிறது 3 இயர்ஸ் ஒன்ஸில் குழந்தை பெற்றிருந்தா கூட எனக்கு வந்து 2 குழந்தைய கையில் இருந்திருப்பாங்க. கடவுள் வந்து எனக்கு கிள்ளி தரமாக அள்ளி தந்துட்டாரு உங்களால். இதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைக்கா. எவ்வளவு லட்சம் செலவு பண்ணுவோம், துபாய் போயிட்டு வருவேன் மாத்திரை மருந்து மெடிசன் போய்கிட்டே இருந்துச்சு. எத்தனை லட்சமே வந்து நம்மளை அம்மானு கூப்பிட போகிறதில்லை. 2 பாப்பா கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆண்டவன் எந்த தம்பதியில் நேசிக்கிறானோ அந்த தம்பதிக்கு தான் பெண் குழந்தைங்களை கொடுப்பான். அது மாதிரி எங்களை கடவுள் நேசிச்சிருக்காரு. எங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று நான் பேத்துட்டேன். ஐ ஃபீல் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 2 குழந்தைங்களும் நீண்ட ஆயுசோட இருக்கணும். இந்த குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தேன். நீங்களும் நல்லா இருக்கணும் அண்ணா. நீங்கள் 2 பாப்பா, உங்களோட 2 பாப்பா, அவங்களோட நீங்கள் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த 2 பாப்பாவும் அண்ணனுக்கும் உங்களுக்கும் துணையாக இருக்கிறோம். நீங்கள் ரொம்ப வருஷங்களுக்கு நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீ அக்கா வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் உங்களால் தாய்மை அடைய முடியும் கண்டிப்பாக. எதுவுமே நமக்கு உடனே கிடச்சிடாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டால் தான் கிடைக்கும். நீங்கள் மனசு உடஞ்சிடாமல் நம்பிக்கையோடு இந்த ஸ்ரீ அக்கா வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நம்ம குழந்தை கால் பதிக்கும் நிச்சயமாக, அதுக்கு நான் தான் ஒரு உதாரணம். கடவுள் நம்பிக்கை மனசில் வச்சு நம்பிக்கையாக செய்யுங்க. ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அதை நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக கடவுள் துணையாக இருப்பேன். லவ் யூ ஸ்ரீ அக்கா, லவ் யூ ஸோ மச்.